சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் அப்டேட்ஸோடு வந்திருக்கு. அது என்னென்று வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச்ல ரெண்டு மேட்சா வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. லாஸ்டா தான் இந்தியா வின் பண்ணாங்க. இந்த லாஸ்ட் மேட்ச்லயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்ததுன்னே சொல்லலாம். அதுல நடராஜன், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன்ற கிரிக்கெட் பிளேயர், ரெண்டு விக்கெட்டை எடுத்தாரு. ரொம்ப சூப்பரா விளையாடினாருன்ட்டு இப்ப வரைக்கும் அவருக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. அந்த வகையில நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களும் நடராஜன் அவர்களை வாழ்த்திருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்த்துக்கள் நடராஜன் பிரதர், உங்களை இந்த மாதிரி ஒரு சர்வதேச போட்டியில பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் அந்த ப்ளூ ஜெர்சில வேற லெவல்ல இருக்கீங்க. நீங்க சூப்பரா விளையாடி இருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி விளையாடணும். உங்களை நினைச்சா எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே பெருமை சேர்த்திருக்கீங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்ற கோட்ஸோட எஸ்கே அவர்கள் நடராஜன் அவர்களை வாழ்த்திருக்காரு. நடராஜன் அவர்களை டீம் ஜெர்சியில அந்த சர்வதேச போட்டியில பார்க்கும் போது நானும் இப்படிதான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் எபிசோட தொடர்ந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணிருப்பீங்க. இதுல குறிப்பா ரீசெண்டா ஒரு முட்டை டாஸ்க் வச்சாங்க, அதாவது சொல்லி அடி டாஸ்க்னு அதுக்கு பேரும் கொடுத்தாங்க. இந்த டாஸ்க்ல முட்டையை யார் ஃபர்ஸ்ட் எடுத்து உடைக்கிறாங்கன்றதுதான் பாத்துட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க்கு ரமேஷ் ஜட்ஜா இருந்தாரு. எப்பவுமே பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர் தான் வரும், ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு வாய்ஸ் ஓவர் வந்தது. திண்டுக்கல் தண்டபாணின்ற வாய்ஸ் தான் வந்தது. இதை கேட்ட நிறைய பேர் இந்த வாய்ஸை நம்ம எல்லாருமே இங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குல்ல அப்படின்ட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நல்லா கேட்கும் போதுதான் அந்த நக்கல் பேச்செல்லாம் கவினோட இது மாதிரியே இருக்கேன்ட்டு கவின் ரசிகர்கள் அதை ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப வைரலா போச்சு. அதாவது பிக் பாஸ் சீசன் 4 கவினா அப்படின்ட்டு எல்லாம் பல தகவல் வந்துட்டு இருந்தது. இதை பத்தி கவின் என்ன சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரிய வேணாமா? அவரு ஒரு மீம்ஸை ஷேர் பண்ணி அந்த மீம்ஸ்ல கவினோட ரசிகர்கள் தலைவா இது உன்னோட வாய்ஸ் தானே அப்படின்னு கேட்கற மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கு கவின் என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்காருன்னா, எப்பா அது என்னோட வாய்ஸ் எல்லாம் இல்லப்பா, உண்மையான பாராட்டு யாருக்கு போகணும் அப்படின்னா திண்டுக்கல் தண்டபாணிக்கு தாங்க போகணும். அந்த ஒரு வாய்ஸுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகல, உங்களுடைய வாழ்த்துக்களை திண்டுக்கல் தண்டபாணிக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு கவின். எப்பவுமே இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததா கவின் வாய்வே திறக்க மாட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா ரசிகர்கள் எதுக்கு ஃபீல் பண்ணணும், நானே சொல்லிடுறேன்ட்டு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள், அண்ணா அப்ப நீங்க இல்லையா, உங்களுடைய வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சுன்னா, ஏன்னா எப்பவுமே கெஸ்டா போவாங்களே, நீங்க என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்டா இந்த சீசன் போக மாட்டீங்களா அப்படின்னா கேட்டுட்டு இருக்காங்க. கவின் போறாரா இல்லையான்றது எல்லாமே சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஆனா அவர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கவின் போனா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நேத்து பிக் பாஸ் பாலாஜிக்கு பர்த்டே, அதுவும் சர்ப்ரைஸ் கேக் எல்லாம் பாத்திருந்தோம். நிறைய சாங்ஸ் எல்லாம் வேற பாடிட்டு இருந்தாங்க. கேக்ல ஒரு விஷயத்த யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்றதுதான் இப்ப மிகப்பெரிய டாக்ஸா போயிட்டு இருக்கு. பிகில் படத்துக்கு அப்புறம் கப்பு முக்கியம் பிகில்ன்ற டயலாக் ரெண்டாச்சு. ஆனா இந்த கேக் கட்டிங்க்கு அப்புறமா கப்பு முக்கியம் குமார்ன்ற டயலாக் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குங்க. ஆமாங்க, நேத்து பாலாஜிக்கு வெட்டின கேக்ல கப்பு முக்கியம் குமார்ன்ற டயலாக் தான் இருந்தது. இந்த டயலாக நான் நோட் பண்ணப்பான்ட்டு யார் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சிம்புவோடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே மத்தவங்க மூலமா ஷேர் ஆச்சு. ஆனா இப்போ சிம்புவே ஒரு வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு, அந்த வீடியோ உங்களுக்காக. What? What does? See, people are watching me. Hello. Look at this head. Say hello. Say hello. Say hello. You want to go to them? Yeah. Go to that car. சிம்போட சிஸ்டர் இலக்கியா குழந்தைதான் இவங்களாம். ஃபேமிலி லவ் அப்படின்னு போட்டுதான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு சிம்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தையோட டிரைவ் பண்ணிருக்காராம். அந்த ஹாப்பியஸ்ட் மோமெண்ட் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சா அதான்ப்பா ஷேர் பண்ணன்னு சொல்லியிருக்காரு சிம்பு. என்னதான் மாஸ்டர் படத்துடைய ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கினாலும் இந்த படம் தியேட்டர் தான்ப்பா சொல்லிட்டாங்க. அதனால மக்கள் கூட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. கண்டிப்பா ரசிகர்கள் தியேட்டர்ல இல்லாம இருக்க மாட்டாங்க, ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போவாங்களான்றதுதான் டவுட். அதனால மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா வர ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன் அமைச்சரே அப்படின்னு கேட்டிருக்காங்க கடம்பூர் ராஜு அவர்கள் கிட்ட. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நீங்க எல்லாருமே என்கிட்ட மக்கள் தொகை அதிகப்படுத்தணும் தியேட்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா என்னுடைய ஆசை என்னன்னா கவர்மெண்ட் போடுற எல்லா ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணி இந்த கொரோனாவை நம்ம எல்லாருமே சேர்ந்து டிசம்பர்லயே விரட்டி அடிக்கணும். இதை நான் நம்பிக்கையோட சொல்றேன். அதனால ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கூட்டம் அதிகமாயிடும் அடுத்த மாசம். இப்படி நம்பிக்கை நட்சத்திரமா வளம் வந்திருக்காரு அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள். இவருடைய இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.